கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியா. பிகாஸ் வீட்டில் யாரும் இல்லை, வெளியே போய் எதுவும் வாங்கவும் முடியாது. ஸோ வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் போயிட்டு இப்போ என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன். அதை உங்ககிட்ட ஷேர், ஐ மீன் எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது. ஸோ இதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் எடுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் வந்து இங்கே வாழைக்காய் இருக்குது, அந்த ரைஸ் ஃப்ளவரும் கரம் அந்த கடலமாகவும் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பஜ்ஜி தான் பண்ண போகிறேன். எனக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு தான் சாப்பிடுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஓகே, நான் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த பஜ்ஜி மாவும் ரெடி பண்ணிடலாம். இது எனக்கு போதும், பட் இதுவே அதிகம், இதில் சாப்பிட மாட்டேன். பட் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த மாவும் ரெடி பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் மிக்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட இன்ஸ்டன்ட் மிக்சர் இல்லை, நல்லா கடலை மாவு எடுத்திருக்கேன். அண்ட் தென் இதில் நான் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவரும் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்பாங்க, பட் எனக்கு அதை சேர்க்கறது பிடிக்கல. ஸோ காரத்துக்கு வந்து நான் வந்து காஷ்மீரி மிளகா வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஹாஃப் ஸ்பூன் போல் நான் இந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு பத்தலை அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு காரம் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இது மிக்ஸர் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நான் காரம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிடுறேன், சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதை தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்குங்க. ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலரிட்டேன். இப்போ பாருங்கள், இது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்காது, திக்காகவும் இருக்காது, அந்த வாழைக்காய் ஒட்டுற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து காஞ்சிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த வாழைக்காய் வந்து பஜ்ஜி மாவு போட்டு நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ அட் அ டைம் ஒரு ரெண்டு போடுங்க. பிகாஸ் என்னோட கடாய் வந்து சின்னது, ஸோ ரெண்டு தான் போட முடியும். உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா மூணு கூட போட்டுக்கோங்க. டீ ஆயில் நான் என்ன பண்ண போகிறேன், டீ போட போகிறேன். ஸோ எனக்கு மட்டும்தான் டீங்கிறதுனால எந்த கிளாஸில் குடிக்கிறேன், எந்த கப்பில் குடிக்கிறனோ அந்த இடத்துல தான் நான் பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வந்து பால் ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் தான் டீ நல்லாயிருக்கும். ஸோ நான் இவ்வளோ பாலுக்கு இப்போ எவ்வளோ பால் ஊற்றிக்கணும் அதே அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஏலக்காய் இஞ்சி போட்டுதான் இருக்கும். ஸோ நான் ஆட் பண்ணிட்டு டீட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பஜ்ஜியில் வந்து கலர் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கேட்டரி மிளகாத்தூள் போட்டதுனால ஓரளவு கலராக தான் இருக்குது. ஓகே, ஸோ டீயும் ரெடி ஆகிடுச்சு, பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் இந்த ஸ்டோரி வந்து நான் டீ குடிச்சிட்டு சொல்கிறேன், பிகாஸ் வந்து ஆறி போயிடும். ஸோ நான் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட நான் பண்ண ட்ராயிங்கை காட்டுறேன். ஸோ வீட்டில் நான் தனியாக இருக்கேன், ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்தேன். இதில் ஒரே ஒரு ட்ராயிங் தான் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் நான் எந்த ட்ராயிங்குமே பண்ணவே இல்லை. ஸோ அது என்ன ட்ராயிங் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஷீரோ குட்டியாக இருக்கும் போது அவளை வரைஞ்சது, அதுக்கு பிறகு இப்போ ஷீரோவே வளர்ந்துட்டா அது வரைக்கும் நான் இன்னும் எதுவுமே ட்ராயிங்கே பண்ணல. ஸோ நான் ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த கிட் வாங்கினேன். ஸோ இந்த கிட் வந்து 49 rupees டோம்ஸோடது. ஸோ இது வந்து ரொம்ப ஒர்த், பிகாஸ் ஏன்னா இது என்னென்ன இருக்குது நான் உங்ககிட்ட காட்டுறேன்.
ஸோ ஒரு லெட் பென்சில் இருக்குது. லெட் பென்சிலில் வந்து இது உள்ளே ஒரே ஒரு லெட் கொடுத்துருக்காங்க, ஸோ எக்ஸ்ட்ரா லெட்லாம் இல்லை. அண்ட் தென் இந்த மாதிரி ட்ராயிங் பென்சில் ரெண்டு இருக்குது, இது நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா டார்க்காக இருக்குல்ல. ஸோ இது ரெண்டு இருக்குது. அண்ட் தென் இந்த பென்சில் 6 கலர் கலர் பென்சில் இருக்குது. ஓகே, இந்த 6 கலர் க்ரையான்ஸ், அப்புறம் இந்த ஸ்கெட்ச் 6 கலர், எல்லாமே 6 கலர்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு ஷார்ப்னர், ஒரு எரேசர், எரேசருக்கு வேறு ஒரு குட்டியாக டப்பா வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு ஸ்கேட். ஸோ இவ்வளோவும் வந்து 49 ருபீஸ் அந்த கிட்டில் இருந்தது. ஸோ குழந்தைங்க யாருக்கு அதை வாங்கி தரணும் அப்படின்னா இது அழகாக வாங்கி தரலாம், எல்லாமே இருக்கும், தனித்தனியாக வாங்க வேண்டாம். ஸோ இது மூணும் வந்து நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது இல்லை, இதுக்கு தான் வேலை. ஸோ ட்ராயிங் வந்து நான் என்ன ட்ராயிங் பண்ணுறதுன்னு நான் வந்து பிக்சரை எடுக்கல, எனக்கு பென்சில் ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே, ஐ மீன் போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே வரைஞ்சி முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் சோம்பேறி. ஸோ ட்ராயிங் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு 2-3 days எடுத்துக்கும். ஸோ இது போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷீராவோட இந்த ஃபோட்டோ பார்த்து தான் நான் ட்ராயிங் பண்ணுவேன். ஸோ அவளோட ஃபோட்டோவும் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இது சீக்கிரமே முடிச்சிட்டேன். இன்டர்நெட்டில் பார்த்து தான் வரைஞ்சேன், அதில் அவ்வளோதான் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இது வரைஞ்சேன். ஒரு பாப்பாவோட ஃபேஸ் மாதிரி மாறிலாம் இல்லை, பாப்பா ஃபேஸ் தான். ஸோ ஓகே, தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது இருக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.